ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஹரியாட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நான் நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன படம் வரைய போகிறோங்கிறத தமிழில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஆமாங்க, இன்றைக்கி ஒரு ஃபிஷ், டால்ஃபின் ஃபிஷ்ஷு எப்படி வரையலாம் அப்படிங்கிறத நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த டால்ஃபினுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரேடியஸாக போடணுங்க. இது மேல் பகுதி, அந்த டால்ஃபின் மீனோட மேல் பகுதியை இப்படி இதே மாதிரி ஒரு ரைட் போடுற மாதிரி இப்படி மேல் பகுதியை ரேடியஸாக போடணும். நீங்கள் கையை இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராகவே வரும். அதே போல் அதுக்கு பேரலாக பாட்டமில் கீழே ஒரு ரேடியஸ் போட்டுக்கணும். இப்போ இதனுடைய வாய்ப்பகுதி, வாய்ப்பகுதி பாருங்கள், இப்படி வளைஞ்சி இப்படி எடுத்துங்க. அப்போ இதுக்கு மேலே அதே போல் பேரலாக அப்படியே கொண்டு வந்து அந்த மேலே உள்ள இணைச்சிருங்க. அந்த வாய்ப்பகுதி கொஞ்சம் வெளியில் தள்ளி நிற்கிறோம். அப்புறம் கண், கண் பார்த்திங்கன்னா ஒரு ஓவலாக போட்டிருக்கிறேன். ரொம்ப சிம்பிளாகவே அளவே பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இதனுடைய வால் பகுதிக்கு போகிறோம். முதுகு பகுதியிலேருந்து வால் பகுதி இப்படி எடுத்து இது இப்படி ஜாயின் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து திரும்ப அதனுடைய வால் பகுதியில் உள்ள ரெக்கை, ரெக்கை இருக்கும் பார்த்திங்களா. ஸோ அந்த ரெக்கை, அதாவது பறவைக்கு தான் ரெக்கன்னு கிடையாது, டால்ஃபின் மீனுக்கு வால் பகுதியிலே ரெக்கமாக இருக்கும். ஸோ அதாவது பாயிண்ட் எடுத்துட்டு திரும்ப அதில் அப்படியே கொண்டு வந்து கீழே கொண்டு வந்து திரும்ப இதில் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய ஃப்ளையிங், அந்த ஃப்ளை பண்ணுறதுக்குள்ளே ஒரு ரெக்கை இருக்கும் பார்த்திங்களா. ஸோ அந்த ரெக்கை மாதிரி இருக்கிறத வரைஞ்சாச்சு. அது ஃப்ரண்ட் பகுதியில் உள்ளது, பேக் பகுதியில் உள்ள வரைஞ்சாச்சு. திரும்ப இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேயர் லேயராக நான் ஒரு லைன், பொடி லைனாக கொடுக்குறேன். அந்த ஸ்கெட்சு கொஞ்சம் மேலே இடத்துல மேலே கொஞ்சம் தூக்கி லைன் போட்டிங்கனாலே லைன் வந்துடும். மூணு லைன் போட்டாச்சு. இப்போது இந்த வால் பகுதிக்காக அந்த ரெக்கை மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா, ஸோ அதுலேயும் சிதில் சொல்லுவாங்க. ஸோ அதுலேயும் நம்ம மூணு லைன் போட்டாச்சு. அப்புறம் அதனுடைய பேக் சைடில் உள்ளதுலேயும் ஒரு ரெண்டு மூணு லைன் போட்டாச்சு. ஸோ இப்போது அவுட்டர் லைன் வரைஞ்சாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதனுடைய பேக் சைடில் உள்ள அந்த வால் பகுதிக்கு அதுவுமே பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், டால்ஃபின் மீன் அழகாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இதுக்கு கலரிங் கொடுக்குறோங்க. கலரிங் எப்படி கொடுக்கலாம், என்ன கலர் கொடுக்கலாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரி படம் வேணுங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் வந்து இந்த நீரில் இருக்கிற பறவை, இருக்கிற மீனால் நான் வந்து எப்போதுமே ஸ்கை ப்ளூ தான் எடுப்பேன். ஸோ நான் ஸ்கை ப்ளூ கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இதை பாருங்கள், லைட்டாக அவுட்டரில் மட்டும் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ தான் நல்லா நீட்டாக இருக்கும், ஃபுல்லாக வண்ணந்துட்டினா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த டால்ஃபின் மீனுக்கு நான் அவுட்லைன் மட்டும் கொடுக்கலாம்னு நினச்சி நான் அவுட்லைன் மட்டும் கொடுத்துருக்குறேன். எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி ட்ராயிங் வேணுங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாருங்கள், சிம்பிளாக அழகாக பண்ணியாச்சு. பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ. உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களாம் இதை பார்த்து வரைவாங்க, நீங்களும் வரைய கற்றுக்கலாம். அழகான தமிழ் மொழியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இதே போல் வேறு எந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ படம் வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ட் வரைய பீப்புள், ரிலேட்டிவ், ஃபேமிலி மெம்பர்ஸில் வேறு யார் யார் இருக்காங்களோ அவங்களாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.